ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். அதுக்கு என்ன இதுனா, உளுந்தரைச்சி வச்சிருக்கு, போண்டா போட்டு ஒரு மோர் குழம்பு, ஓகே. சிக்கன் வந்து இந்த ஃப்ரீசர்ல வைக்கிறதுனால மிளகு பொடி உப்பு பொடி போட்டு விரவி வச்சிருக்கேன், வேற ஒண்ணுமே ஆட் பண்ணல. இதை வந்து தொக்கு போல வைக்கலாம். அடுத்த அதுல வந்து பயறு, கேரட்டு, இந்த உள்ளி மெத்தி வச்சிருக்கேன், உள்ளவங்க எல்லாம் போட்டு ஒரு பொரியல். சூப்பரான ஒரு சிம்பிளான லஞ்ச். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னா, இருக்கலாம் உள்ளி சிக்கனை ரெடி பண்ணது, ஒண்ணுமே சேர்க்கல. ஒரு குக்கர் எடுத்துக்கிடணும், உள்ளிய போட்டு விடணும், தக்காளி போட்டு விடணும், ரெண்டு பச்சை மிளகு, சிக்கன் இருக்குங்களா? நம்ம ஃப்ரீசர்ல வைக்கும்போது இப்படி ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணது ஈஸியா இருக்கும். இல்லைன்னா தண்ணியில போட்டு எடுத்து அப்படி ரெடி பண்ணதுக்கு இந்த ரெண்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்னா, குக்கர்ல ஒரு மூணு விசில் வச்சா போதும். தயிர் ஒண்ணுமே இல்லை, வெறும் மிளகு பொடி உப்பு பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த அடுப்புல வச்ச இதுல வந்து எண்ணெயே நல்லா காய வச்சோம். மோர் குழம்பு போடுறது, போண்டா போடுறது, போண்டா மோர் குழம்பு வைக்கிறதுக்கு தெரியாது. நல்லா காயட்டும். இதுல வந்து உப்பு போட்டு தான் அரைச்சி வச்சிருக்கேன். இதுல வந்து வெறும் பெப்பர் பொடியும் உள்ளி தான் போட போறேன், வேற ஒண்ணுமே ஆட் பண்ணல. கொத்தமல்லி கீரை இருந்தா போட்டுடுங்க. இந்த இது கூட உள்ளி பொடிசா நறுக்கின உள்ளி. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னமே உளுந்த மாவு அரைக்கும் போது ஐஸ் கியூப் போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா கூட பச்சரிசி மாவு எதுவும் ஆட் பண்ணவும் வேண்டாம். நல்லா கிறிஸ்பியா மேல இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு போண்டா போட்டு மோர் குழம்பு வைக்கோம்லா, அது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருந்தாதான் அதெல்லாம் ஜூஸ் எல்லாமே போண்டாக்குள்ள இறங்கும். அதனால கொஞ்சம் சின்ன சைஸாவே நம்ம என்ன செய்யலாம், போடலாம். அது ஒட்டி கையில இருந்துக்கிட்டு அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் போட போறேன். சிம்ல தான் வச்சிருக்கேன், மீடியம் சிம்ல வச்சிருக்கோம்.
என்னடா ஒட்டிட்டேன்னு பார்த்தேன். இதுல யார் இருந்துட்டு நம்ம லிட் எடுத்துவோம். இந்த டைம் வந்து நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் வரைச்சிடுவோம்னா கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சமா இல்ல இந்த மிளகாத்தூள் பொடியும் போட்டு அரைக்கலாம், பச்சை மிளகும் போட்டு அரைக்கலாம். இதுக்கு நான் ரெண்டுமே சேர்த்து போட்டு இதுல அரைக்க போறேன். ஒரு ஸ்பூன் போல மிளகாத்தூள் பொடி போட்டுட்டு மணத்துக்கு ஒரு பிஞ்சு அளவுதான் ஜீரகம், கூட பச்சை மிளகாய். அடுத்தால இஞ்சி சேர்க்கணும் கண்டிப்பா, இந்த போண்டா குழம்பு இந்த மோர் குழம்புக்கு இஞ்சி சேர்க்கணும். இஞ்சி பொடி போட்டு ரொம்ப ஃபைனாவும் இல்லாம ரொம்ப திருது இல்லாம நம்ம என்ன செய்யணும், அரைச்சி எடுக்கணும். அது மேல நல்லா குட்டியா சவுண்ட் கேட்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். இந்த மாவுல போண்டா மட்டும் தான் சுட முடியுமான்னு கேட்டா கிடையாது, நம்ம உளுந்தோட இருக்கலாம். ஒட்டவே செய்யாது உளுந்த மா, உளுந்து கூட நம்ம ஐஸ் கியூப் போட்டு அரைச்சிட்டோம்னா ஒட்டவே செய்யாது அது கையில. என்ன குறவு தான் அதனாலதான், வேற ஒண்ணு இல்ல. கொஞ்சம் மீடியத்தில் வைப்போம், நான் இது சிம்ல வச்சதுனால தான் இப்படி இருக்கு. அரைச்சாச்சுல இனி இது ரெடி ஆனாலும் நம்ம பார்ப்போம். இதை ஆஃப் பண்ணியாச்சு, இதா சிக்கனை நம்ம வந்து வடையை எடுத்துருவோம். மோர் குழம்பு ரெடி பண்ணுவோம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய்,
தேவையான அளவு உப்பு போட்டு இது கொதிக்கட்டு. இது கூட நம்ம எங்களுக்கு தயிர் இருக்கலாம், அடிச்சு ஊத்தணும், ஊத்திட்டு போண்டாவையும் போடணும். இது நம்ம கடையில வாங்கின கட்டி தயிர் தான். கால் கப்பு போல லைட்டா இதே. இது நம்ம வீட்டுல உறவுத்தோடைய தயிராகி இருந்துன்னா சூடு ஆறின பிறகு தான் சேர்க்கணும். குழம்பெல்லாம் சூடு ஆறின பிறகு சேர்க்கணும். நான் இப்ப இத சிம்ல மாத்திட்டு நான் சிம்ல தான் வச்சிருக்கேன், ஃபுல்லா வைக்கல. உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணும்னு பார்த்து விடுங்க. இது லைட்டா ஹீட் ஆகணும், ரொம்ப கொதிக்க விட கூடாது. ரொம்ப சுத்தி லைட்டா ஒரு நுர வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம்னா போண்டாவை போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த ஹீட்ல அது வெந்துடுமே தவிர நம்ம தனிப்பட்ட முறையில கொதிக்க வைக்க வேண்டாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கு. ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அப்படியே அலுங்காகம் எடுத்து முடிச்சோம். கடுகு கேரட்டு பயறு உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் வேகும். அந்த சாஃப்ட் ஐட்டங்கள் தான். அதனால மிக்ஸ் பண்ணிடணும். எரிச்சி தகுந்த மிளகு பொடி ஒரு அரை ஸ்பூன் போல, கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி கால் ஸ்பூன் போல, கால் ஸ்பூன் போல, கால் ஸ்பூன்ல ஒரு சிங்க அளவு வெந்தய பொடி போட்டுடணும். மஞ்சப்பொடி, பொடி இல்லாதவங்க அரைச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நம்ம அரைச்சிக்கிட்டு நம்ம வந்து வேக வைக்க தானே போறோம், தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போறோம். அரை அரை இல்லைன்னா முக்கால் கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே மூடி வச்சு குக் பண்ணிட வேண்டியதுதான். ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கட்டும். சிக்கன்ல என்னெல்லாம் இருக்கு, நீ என்னெல்லாம் இல்லைங்கிறத பார்த்துட்டு நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணணும்.
வந்து ஜீரகப்பொடி எல்லாமே நம்ம அதுல சேர்த்தனா எல்லாமே இனிவான ஐட்டங்கள். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பயருமே பச்சை பயிருமே இந்த விளையாத பயிர் வந்து நம்ம பச்சைக்கே சாப்பிடலாம். அதனாலதான் மிளகாத்தப்பொடி, கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, லைட்டா மனத்துக்கு வெந்தய பொடி சேர்த்துருக்கோம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கொத்தமல்லி கீரை இருந்தா ஆட் பண்ணிடுங்க. ஓகேயா, இது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய திங்ஸ போட்டு ரெடி பண்ணதுதான். நெல், உப்பு, எரிப்பு எல்லாம் இருக்கா? ஆமா. கொஞ்சமா காஷ்மீர் இருக்கு, மாத்தல் போட்டாலே இது பச்சை கலர்ல தான் இருக்கும், ஆனா நல்லா வெந்துடும். ரைஸ்ல ஊத்தி சாப்பிடா இருந்தா இந்த ரைஸ்ல இட்லி, இந்த தோசை, சப்பாத்திகளை எடுக்கிறதா இருந்தா நம்ம இட்லி எடுத்துடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கூட என்ன செய்யலாம், நம்ம வந்து வறட்டி எடுக்கலாம். ஆனா நமக்கு இந்த மோர் குழம்பு எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டியாகுது. நம்ம ஆசனிடுவோமா, அவ்வளவு முள்ளுதான். இனி அடுத்தால நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம். சூப்பரா இருந்த பாருங்க, ஒரு போண்டா போட்டு மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். ஓகே, பொரியல், ஒரு சாப்ஸ், சிக்கன் சாப்ஸ், வெஜ்ஜு நான்வெஜ் மிக்சடா தான் நம்ம லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இது எல்லாமே செய்ய ரொம்ப ஈஸியான வேலை தான், சிம்பிள் மெத்தட் தான். கண்டிப்பா இதெல்லாம் செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.